கள்ளக்குறிச்சியில் நகை கடையின் பூட்டை உடைத்து 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். வணக்கம் முரளி, 35 லட்சம் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, காவல்துறை தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. நகைக்கடையை திறந்து 2 மாதங்களிலேயே கொள்ளை சம்பவம் அரங்கி இருக்கிறது கள்ளக்குறிச்சியில். கள்ளக்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் லோகநாதன், இவர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய புதூரில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் நகைக்கடையை திறந்திருக்கிறார். அந்த பகுதி கிராமம் நிறைந்த பகுதி என்பதனால் குடிக்கையாளர்கள் தொடர்ச்சியாகவே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமையான இந்த சூழ்நிலையில் அக்கடையை 6 மணிக்கு மேல் பூட்டிவிட்டு அவர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். தொடர்ச்சியாக நோட்டமிட்டிருந்த கொள்ளைக்காரர்கள் கடையினுடைய பூட்டை உடுத்து அதில் இருக்கக்கூடிய 281 சவரன் தங்க நகைகள் மற்றும் 30 கிலோ வெள்ளி பொருட்கள் என 1,35,00,000 மதிப்பிலான நகைகளை திருடியிருக்கிறார்கள். மேலும் கடையில் இருக்கக்கூடிய 50,000 ரொக்க பணத்தையும் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக அருகில் இருந்தோர் அந்த கடையின் உரிமையாளரான லோகநாதனுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். தகவல் அறிந்து வந்த லோகநாதன் கடையின் உள்ளே சென்று பார்த்தபோது உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சிதறி கிடந்திருக்கிறது. உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறிக்கை லோகநாதன் தகவல் தெரிவிக்கிறார். தகவல் அறிந்து வந்த காவல் கண்காணிப்பான பகலவன் தலைமையிலான போலீசார் மொத்தமாக நேரடியாக அந்த கடைக்கு சென்று ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். 2 மாதங்களில் இது போன்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது, பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காவல் கண்காணிப்பாளர் பகலவன் இதற்கான தனிப்படையும் அமைத்திருக்கிறார். நிச்சயம் கொள்ளையடித்த நபர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்களாக தான் இருக்க முடியும் எனவும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியான